Exercise 13.3, question number 7. A cylindrical bucket 32 cm high and with radius of base 18 cm is filled with sand. Okay, or a cylindrical bucket, cylinder nale arm h venum. So height vandu 32 cm, radius of base 18 cm. Question la diameter or radius angle yamama paathukana. Adhula dhaan mistake varum. Okay va? Radius is given here. So adu fulla mannu kotti vechirukanga. Okay va? Cylinder fulla. This bucket is emptied on the ground and a conical heap of sand is formed. So idha vandu appadiye manna vandu ground la kotti adha vandu ipdi கோன் மாதிரி ஹீப் மாதிரி ஆக்குறாங்க ஓகேவா நம்ம எப்படி அந்த மண் எல்லாம் வச்சு பீச்ல வந்து காஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி மண் அப்படியே கொட்டி இது மாதிரி ஹீப் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் ரோட்ல எல்லாம் பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு செங்கல் இந்த குட்டி குட்டி அந்த கான்கிரீட் போடுற கல்லு மண் இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க சோ கோன் ஷேப்ல ஒரு ஹீப்பா அடுக்கி போட்டுட்டாங்க ஓகேவா அப்படின்னா என்ன இந்த சிலிண்டர்ல இருக்கிற மண் தான் இந்த கோன் ஷேப்ல மாறி இருக்கு சோ இதோட வால்யூமும் இதோட வால்யூமும் ஈக்குவேட் பண்ணும் அதே எங்களுக்கு கொஸ்டின்ல என்ன பண்ணா நமக்கு தெரிஞ்சு போச்சு பிகாஸ் சிலிண்டர்ல எவ்வளவு மண்ணோ அதே மண் தான் கோன் ஷேப்பா மாறி இருக்கு ஓகேவா If the height of the conical heap is 24 cm, so இதுக்கு வேற ஹைட் சிலிண்டர் இருக்கு இதோட ஹைட் வேற கோனோட ஹைட் வேற கொடுத்திருக்காங்க find the radius and slant height of the heap அப்படி இருந்தானா radius and slant height of the கோண கண்டுபிடி அப்படிங்கறாங்க ஓகேவா சோ என்ன பண்ணனும் படம் வேணா உங்களுக்கு வரையிக்கலாம் சிலிண்டர்ல இருக்கிற மண்ண கோனிக்கல் ஹீப்பா கட் பண்ணிக்கறாங்க கோனுக்கு r இருக்கு h இருக்கு சோ r1 r2 h1 h2 னு யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறதோட r1 h1 அதோட ரேடியஸ் 18 cm சிலிண்டர் அதோட ஹைட் 32 cm கோனுக்கு r h இருக்கறனால ஐ ஹேவ் யூஸ்ட் டிஃபரன்ஸ் சப்ஸ்கிரிப்ட்ஸ் ஓகேவா இதோட r2 எனக்கு தெரியாது சோ r2 னு எடுத்துக்கறேன் இதோட ஹைட் 24 cm னு கொடுத்திருக்காங்க சோ அந்த கோன் அந்த சிலிண்டர்ல இருக்கிற மண்ண தான் கோனா மாத்தி இருக்காங்க சோ இங்கத்த மண்ணும் இங்கத்த மண்ணும் equal that means volume of this shape equal to volume of this shape சரியா so l கேட்டிருக்காங்க அது slant height எடுத்துக்கறேன் r2 உம் கேட்டிருக்காங்க முதல்ல radius கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் slant height கண்டுபிடிச்சுக்கலாம் because radius தான் ஃபார்முலால வரும் l வந்து ஃபார்முலால வராது ஓகேவா so now how we can find out here volume of cylinder is equal to volume of cone புரியுதா இல்லாட்டி எப்படி எழுதலாம் வால்யூம் ஆஃப் சாண்ட் இன் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாண்ட் இன் கோனிக்கல் ஹீப் அது இவ்வளோ இன்னும் வேணும்னா டீட்டெயிலாக எழுதிக்கலாம் ஓகேவா கரெக்டாக சொன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் சிம்பிளாக சொன்னால் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன் இல்லைன்னா நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக எழுதுனா வால்யூம் ஆஃப் சாண்ட் இன் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாண்ட் இன் த கோனிக்கல் ஹீப்னு போட்டுக்கலாம் அதோட மீனிங் இதுதான் சரியா ஸோ ஐ ஹவ் ரிட்டன் இட் வெரி சிம்பிளி நான் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் சிலிண்டர் ஃபார்ம்ல என்ன பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தானா அதில் r1 h1 போட்டுக்கலாம் சப்ஸ்கிரிப்ட் இது வந்து என்ன கோனுக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கோனோட சிலிண்டரோட 1/3 தான் கோனுக்கு சரியா ஆனா இங்க r2 h2 போட்டுக்கணும் பிகாஸ் போத் ஆர் டிஃபரெண்ட் நவ் பை பை ஐ கேன் கேன்சல் வாட் இஸ் தட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் r2 ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும் இதான் தெரியாது ஸோ இதை மட்டும் இங்க வச்சு மிச்சத்துல இங்க கொண்டு போய்க்கலாம் சரியா ஸோ r2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r2 ஸ்கொயர் மட்டும் இங்கே இருந்தானா ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது r1 ஸ்கொயர் h1 அப்போ அந்த பக்கம் இருக்கிறது எழுதிடணும் எழுதிட்டு இந்த டிவைட் பை 3 இங்கே மேலே வந்தால் ∗3 ∗h2 கீழே டிவைட் பை h2 மாறும் தென்ன ஸோ நவ் வில் ஃபைண்ட் r2 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் அதுலேயே அந்த r2 கண்டுபிடிச்சிக்கலாம் ஈக்குவல் டு 3 × r1 ஸ்கொயர் 18 × h1 height of the cylinder 32 divided by h2 height of the cone வந்து 24 now whatever you can cancel you can cancel okay va ஸோ நம்ம வந்து என்ன கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணிட்டு நமக்கு கிடச்சிடும் இது 8 டேபிள் இது வந்து 8 × 4 = 32 நவ் திஸ் இஸ் அ ரிமைனிங் ஓகேவா 18 × 18 × 4 ஓகேவா திஸ் இஸ் வாட் ஐ காட் வாட் இஸ் திஸ் r2 ஸ்கொயர் இது நான் மல்டிப்ளை பண்ணலை என்னன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் புரியும் ஓகேவா பிகாஸ் r2 ஸ்கொயர் தான் இது எனக்கு என்ன வேணும் r2 வேணும் ஓகேவா r2னா என்ன r2 ஸ்கொயர் ரெண்டு r2லேருந்து ஒன்று எடுக்க போகிறேன் ஸோ இக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் ரூட் எடுத்தா ரைட் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 × 18 × 4 தானா தானா ஸோ r2 கிடைக்கணும்னா என்ன ரைட் சைடில் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் ஸோ ஸ்கொயர் ரூட்னா என்ன பேரில் ஒன்று ரெண்டு 18ல் ஒரு 18 வெளியே எடுத்துட்டேன் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன இட்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 2 × 2 ஒரு 2 எடுத்துக்கலாம் புரியுதா ஸோ 18 × 2 என்ன 36 cm இஸ் அ ரேடியஸ் ஆஃப் த கோனிக்கல் ஹீப் புரிஞ்சிருத்தா ஸோ ஈஸியாக கிடைச்சிருதா அதனால தான் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணலை ஓகேவா பிகாஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்தது ஸோ ரேடியஸ் ஆஃப் கோனிக்கல் ஹீப் கிடைச்சிருக்கும் செகண்ட் என்ன கேட்குறாங்க ஸ்லாண்ட் ஹைட் ஓகேவா நவ்
second L equal to L kind of formula root of h square plus r square. This is cone order. So h2 square plus r2 square. Because cone kalame 2 subscript. So h2 square na 24 square plus r2 square. 36 square. Okay, va. 24 square plus 32 square. 24 square on the 576 plus 36 square. 36 square on the 1296. Okay, wow. So if I add these two, I will get the answer as 1872. Okay, wow. So 1872 enakku kadaikku. 1872 vandu perfect square kadaiyadu. So na enna pannanum? Idha vandu factorize panni paathukalam. Seriya? 1872. So 1872. Okay. So 1872 in the table la pogum 2 table la. So 2 la 9. Okay. 2 la 9. Ipo vandu 3 2 sa 6 6 9 36. Again 2 table la 3 sorry 2 4 sa 8 1 13 6 3 more 1 it's 8 varu. Again 2 table la 2 3 4. Again 2 table la 1 1 7. Okay, va. Now I am getting it as 1 1 7. Okay, va. So 1 1 7 vandu endha table la pogunu paathana 13 table la pogum nanikiren. Okay, va. Yes. Okay, 1 1 7 is prime number. 13 table la pogum. So 9 varum. Okay, va. Now 13 into 9 1 1 7. Again idhu vandu 3 9 vandu 3 3 3 and 1. Okay, va. So I am getting like this. So 1872 vandu I am getting it as 2 into 2 into 2 into 2 into 13 into 3 into 3. So square root kandupidikkanum. Square root na enna na idhila vandu pair la 1 edukkanum. So inda rendu 2 la 1 eduthukalam, inda rendu 2 la 1 eduthukalam, inda rendu 3 la 1 eduthukalam. So micham 13 ku pair illa, so adu vandu root ku la edukkanum. So how can I find the square root? Inda rendu 2 la 1, 2 into இது 2 2 ல 1 இன்டு 2 3 ல 1 இன்டு இந்த 13 க்கு பேர் இல்லாதனால ரூட் 13 போட்டோம். ஓகேவா? சோ 2 2 சா 4 4 3 சா 12. சோ 12 ரூட் 13 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீங்க. சரியா? தேர்ஃபோர் ரேடியஸ் ஆஃப் தி கோன். ஓகே? R of cone equal to R2 னு கொடுத்திருக்கோம். R of cone equal to 36 சென்டிமீட்டர் and slant height equal to 12 root 13 centimeter. These are the final things they are asking. Okay, na? Radius of the cone 36 centimeter. Slant height was 12 root 13. So, we have formula le the radius and direct a kandupidikkum because formula le ne irukku r h da irukku. Adha kandupidichadhukku apparam slant height formula la podrom. So, idhu mari idhu perfect square illada pakshathula neenga prime factorization panni adhula factors edukkanum. Edhukku pair illiyo adhu mattum square root ku la potukka vendiyadha. Idhu neenga root 13 value avanga question la kuduthirundana 12 into that answer multiply பண்ணி எழுதலாம். கொடுக்காத பட்சத்துல யூ கேன் லீவ் லைக் திஸ். ஓகேவா?